ஹலோ பேராண்டீஸ், வெல்கம் டு தாத்தா ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ மலையாளத்தில் மம்மூட்டி நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய கிறிஸ்டபர் திரைப்படத்தோடது. இந்த படத்தில் மம்மூட்டி, ஐஸ்வர்யா லட்சுமி, சரத்குமார், ஸ்னேகா, அமலாபால் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் உன்னிகிருஷ்ணன். இவரோட முந்தைய படமான ஆராட்டு, அது ஒரு தோல்வி படம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே நிறையாவே இருந்துச்சு. இப்போது இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஆல்ரெடி நம்ம நிறையா பார்த்து சலிச்சு போன கிரைம் த்ரில்லர்களுக்கே உண்டான ஒரு ஒன்லைன் தான். சிட்டியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் கொலைகளும் நடக்குது. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வர்றாரு நம்ம ஹீரோ கிறிஸ்டபர். விக்ரம் படத்தில் நம்ம ஃபாஃபா சொல்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுக்கு கிடையாது அப்படின்ற ஸ்டைலில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு நம்ம ஹீரோ கிறிஸ்டபர். ஃபைனலாக என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் படத்தோட ஃபுல் கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேகாக தான் போகுது, பிகாஸ் ஒன் பை ஒன்னாக நிறைய கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஆஃப் கிரைம் ஜேனருக்கே உரிய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட பயணிக்குது. ஆனால் அது எல்லாமே ரொம்ப ப்ரெடிக்டபுளாகவே இருக்குது. படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் கேமரா, மியூசிக் மற்றும் ஃபைட். மம்மூட்டி ரொம்பவே ஸ்டைலாக இந்த படத்துக்கு ரொம்ப கச்சிதமாக பொருந்திருக்காரு. மொத்தத்தில் இந்த கிறிஸ்டபர் திரைப்படம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இது ஒரு ஆவரேஜ் கிரைம் த்ரில்லர் ட்ராமா. இந்த படத்துக்கான நம்மளோட மெமரி வியூ இதோ.